வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிச்சன் கேபினட் இன்னைக்கு நம்ம வீட்டில் ஈஸியாக பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இது செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் ரொம்பவே குறவு தான் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற அதே இன்கிரீடியன்ஸ் தான் இந்த சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம உள்ள எல்லா ரெசிபிஸையும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி இது போல் சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கலாம் இதை துருவினதை அப்படியே யூஸ் பண்ணியும் நம்ம செய்யலாம் ஆனால் நான் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மீடியம் சைஸ் பீட்ரூட்டுக்கு ஒரு கப் பாலும் ஒரு கப் சுகரும் வேணும் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் ஆட் பண்ணுறது ஆனாலும் பண்ணலாம் பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்காக தான் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை இப்போ நம்ம கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அண்டிப்பருப்பையும் கிறிஸ்மிஸையும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா ஃப்ரை ஆனதும் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அப்புறமா அதே நெய்யில் தான் நம்ம பீட்ரூட்டை வதக்க போகிறோம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை அதே நெய்யில் ஆட் பண்ணி நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் இது நம்ம வதக்கிறது அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிறதுக்காக தான் நம்ம இதே முறையில் கேரட்டை யூஸ் பண்ணியும் செய்யலாம் இதில் நம்ம விட்டுருக்கிற நெய் போதுமானதாக இருக்கும் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் பால் அதில் ஆட் பண்ணுறோம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம பீட்ரூட்டு அந்த பாலில் நல்லா வேகட்டும் இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணலாம் ஆனால் அதுக்கு பதிலாக பால் ஆட் பண்ணுறது அதில் இருக்கிற டேஸ்ட்டு நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் அதனால தான் இந்த பாலில் இது வேகிறதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஃபைவ் மினிட்ஸ் ஆகலாம் பாருங்க நல்லா வெந்து ரெடியாகிருக்கு இது மாதிரி ஷைனிங்காக தெரியும் இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணுறோம் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கு சுகராக பவுடர் பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை இது மாதிரி அப்படியே சேர்த்துடலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அல்வா அல்வா பதத்துக்கு சுருண்டு வரும் தேவைப்படும் போது இடையில இதுபோல் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க சரிங்க பவர் கட் ஆயிடுச்சு இதில் நம்ம இடையில ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் பாருங்கள் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்ல இருந்து ஒட்டாமல் தனியாக சுருண்டு வரும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பருப்பு கிஸ்மிஸையும் அதில் ஆட் பண்ணிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு இதோட கலருக்காகவே ரொம்பவே பிடிக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீ நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோட பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்